ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஜஸ்ட்டு 50 to 100 meters இருக்கிற ரெடி டு ஆக்குப்பையில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தாங்க. சென்னையில் ரொம்ப முக்கியமான லொக்கேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டிங்க. ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். நம்ம அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறது ஜிஎஸ்டி ரோடுலேருந்து ஜஸ்ட் பார்க்கக்கூடிய தூரத்தில், வெறும் 10 வீடு தள்ளி போனால் ஜிஎஸ்டி ரோடுங்க. அவ்வளோ நியர்பையில் அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜுன்ட்டு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கிற இடம். எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியாவான நம்ம குடுவாஞ்சேரியில் அமைஞ்சிருக்குங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் குடுவாஞ்சேரியில் ஆன் ரோடு என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் 10 பில்டிங் தள்ளி அமைஞ்சிருக்குங்க. ஆப்போசிட்ல ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கட்டிக்கிட்டு இருக்க இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. அந்த எண்டில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாரதியார் நர்சரி ஸ்கூல். பக்கத்தில் உங்களுக்கு சோஹோ ஐடி பார்க் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் புத்தேரி கேம்பஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 50 meters தாங்க. குடுவாஞ்சேரியில் இவ்வளோ நியர்பையில் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இல்லைங்க. கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டை. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 to 15% ஒர்க் பெண்டிங் இருக்குது. இட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டு. ஜிஎஸ்டி நியர்பையில் இருக்கிறதுனால பேஸ்மெண்ட்லேருந்தே புக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இன்னும் 2 வீடு தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் கோயிங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு கார் பார்க்கிங் ஏரியா. நம்மளோட அப்பார்ட்மெண்ட் ரெண்டும் அவைலபிள் இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடுங்க. என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் பார்க்குறது தான் கார் பார்க்கிங். நம்ம அப்பார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா லேண்ட் ஏரியா மொத்தம் 3600 சதுரடிங்க. இதில் 2 பிளாக்கு கட்டியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் பிளாக் ஃபுல்லி சோல்டு. செகண்ட் பிளாக்கில் இன்னும் 2 ஃப்ளாட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இன்னொன்று செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குங்க. ரெண்டுத்துக்குமே கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. ஒன்று நார்த்து அண்டு ஒன்று சவுத் ஃபேஸிங்கு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் செப்டிக் டேங்க்கு சம்பு எல்லாமே செம்ம கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்கோங்க. எல்லாமே 10,000-20,000 லிட்டரில் பெரிய பெரிய கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்கோம். போரு மோட்ரு வாட்டர் டேங்க் மட்டும் பார்த்திங்கன்னா 2 பிளாக்குக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கோங்க. 2 போரு 2 மோட்ரு 2 வாட்டர் டேங்க். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க உங்களுக்கு தண்ணிலாம். ஸோ சேலுக்கு இருக்கிற 2 ஃப்ளாட்டு, ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டபுள் பெட்ரூம் வீடு, இன்னொன்று செகண்ட் ஃப்ளோரில் இருக்க டபுள் பெட்ரூம் வீடு. இப்போ நம்ம ஃபினிஷ்டான ஒரு வீடை பார்ப்போங்க. எக்ஸாக்டாக இதே மாதிரி தாங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃப்ளாட் இருக்கும். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறோம். பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகும்போதே கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஹாலில் வேறு லெவல் சைஸில் ஒரு பால்கனி இருக்குது. நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் வீடு, உங்களால் பார்க்க முடியும். அதை செம்ம வெளிச்சமாக இருக்குங்க. அந்த பால்கனி ஃபுல் சைஸில் கொடுத்ததுனால அது ஸ்லைடிங் டோர் வேறு கொடுத்துருக்கோம் யூபிவிசில்ன்றதுனால எப்போவுமே செம்ம வெளிச்சமாக இருக்கும். ஸ்கொயர் சைஸ் ஹாலுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஹால் கவரேஜ் பார்த்திங்கன்னா 200-250 சதுரடி வருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்க, 845 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 914 ஸ்கொயர் ஃபீட்டு, சவுத் ஃபேஸிங் வருங்க உங்களுக்கு. நீங்கள் 2 ஃப்ளாட்டில் எந்த ஃப்ளாட்டை வேணாலும் சூஸ் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்க்குறீங்க ஒரு கார்னர்லேருந்து ஹாலோட மொத்த சைஸையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னுட்டு. ரூஃபோட ஹைட்லாம் வேறு லெவலுங்க, சரியான ஹைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெட் பிரிக்கில் பண்ணது. ஹாலோ பிளாக்கே இல்லைங்க, ஃபுல்லாக ரெட் பிரிக்கில் பண்ணது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கிச்சனை. ஸோ கிச்சனும் உங்களுக்கு வென்டிலேஷனில் எந்த பஞ்சமும் இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கும் நம்ம ஒரு லைட் கூட போடல, நல்லாவே இருக்கும். ஆஸ் யூஷுவல் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் பிளாட்ஃபார்மில் வித் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்டோட வந்துடும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற 2 ஃப்ளாட்லேயுமே டெய்ல்ஸ் அண்ட் பெயிண்டிங் உங்களோட சாய்ஸுங்க. நீங்களே டெய்ல்ஸை சூஸ் பண்ணலாம், நீங்களே கலர் இன்டீரியர் கலர்ஸையும் சூஸ் பண்ணலாம். என்ன இது டெய்ல்ஸ் அண்ட் பெயிண்டிங் இந்த வீட்டில் பண்ணியே இருக்கு நினைக்காதீங்க. இது முடிச்ச வீடு, ஃபினிஷிங்காக வீடியோக்காக நம்ம இந்த வீட்டை காட்டுறோம். இதே மாதிரியான டிக்டோ தான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு. இது மாஸ்டர் பெட்ரூமுங்க, வித் உள்ள அட்டாச்சும் ஒன்று இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. 2 ஷெல்ஃபு வருங்க. ஸோ அதனால் மெட்டீரியல் வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, தாராளமாக இருக்கும் உங்களுக்கு. லாஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா டபுள் சைடு வரும் அப்படின்றதுனால ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. வுட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுங்க. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 பிளாட் தள்ளினா கேட்கவா வேணும் ரெசிடென்ஷியலை பற்றி கவலையே பட வேண்டாம். நம்ம ஃப்ளாட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜோஹோ, எஸ்டென்ஷியா, எஸ்ஆர்எம்னு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஃபுல் சைஸை.
ஸோ குயின்சைஸ் காட்டெலாம் போட்டாலுமே தாராளமாக இருக்கும் பெட்ரூம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி பிவிசி டோரில் கொடுத்ததுங்க, நார்மல் பிவிசியில். ஹெவி பிவிசின்றாலும் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. உள்ளே போட்டிருக்க டைல்ஸ் எல்லாமே காஸ்ட்லி டைல்ஸுங்க. அந்த வால் மிக்சர் ஸ்ட்ரக்சர் வித் ஷவரோட டிஃபால்ட்டாகவே வந்துடுங்க. 7 feet டைல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இதில் நாங்கள் வெஸ்டர்ன் கிளாசட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஹாலுக்கு போகிறோம். ஹாலுக்கு போயிட்டு இன்னொரு பெட்ரூமாக போய் பார்க்க போகிறோம். ரெண்டு பெட்ரூமுக்கும் இடையில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால ப்ரைவசி பார்ட் கரெக்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அட்டாச்டு வேணுன்றவங்க அட்டாச்டு ஸ்டோமை யூஸ் பண்ண, ஐ மீன் அந்த பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு கூட இந்த பெட்ரூமை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே குறைஞ்சது இல்லைங்க, ஆல்மோஸ்ட் 110 square feet வரும் உங்களுக்கு. இது டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் இந்த பெட்ரூம்லேயும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஆப்போசிட் இங்கே பார்த்தீங்க. லாஸ்ட்டு எண்டு போகும்போது லெஃப்ட் சைடில் இன்னொரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குதுங்க. இந்த ரெஸ்ட் ரூம் சைஸ் வேறு லெவலுங்க, அதை விட ரொம்பவே பெரிய சைஸு. இதுலேயுமே வெஸ்டர்ன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாங்கள். உங்களுக்கு பால்கனி சுற்றி சுற்றி வச்சுருக்கோங்க. ஹாலில் ஒரு பால்கனி, லாஸ்ட்டு கார்னர் பேக் சைடில் டோர்ஸ் பேக் ரோடை பார்க்குற மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி சைஸு சூப்பராக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது பாருங்கள். ரோட் சைட் வியூ உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியும். ஆப்போசிட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க சொல்கிற ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 5800 rupees. நம்மளை விட 300 rupees ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு அதிகமாக சொல்கிறாங்க. அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அதிகம் அப்படின்ட்டு. நம்ம மார்க்கெட்டில் லோவஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த லொக்கேஷனில் நம்ம ப்ரைஸில் கொடுக்க ஒரு ஆள் இல்லைங்க. ஸோ இவ்வளோ சூப்பரான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. செப்பரேட் கார் பார்க்கிங்கோட சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி. ஜிஎஸ்டி இது பக்கத்துலேயே அப்படின்றதுனால எனி டைம் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி, பஸ் ஆக்சசபிலிட்டின்னு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 10 feet தள்ளி வந்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எதனால் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.